Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துடுங்க, கூடவே நாலு பெரிய சைஸ் தக்காளி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் இருந்துச்சுன்னா ரெண்டு மிளகாய் எடுத்துக்கிடுங்க, இது இல்லைன்னா நார்மலாக பச்சை மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கருவேப்பிலை. அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் போட்டுடலாம், கூடவே பச்சை மிளகாயும் இதிலே போட்டுடலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுவிடுங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போடும்போது வெங்காயம் வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து வதங்க ஆரம்பிச்சிடும், அதனால் வந்து சால்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து போட்டுடலாம். இதிலே இப்போ வந்து தக்காளி போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து வந்து நம்ம வந்து திறந்து பார்த்துட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். ஆறினதுக்கப்புறம் அதுவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து அப்படியே போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி இது ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து தாளித்து ஊற்றணுன்னா தாளித்து ஊற்றிக்கிடலாம். நான் அன்றைக்கி வந்து தாளித்து எதுவுமே ஊற்றலை. நம்ம வந்து இதை வந்து அப்படியே கூட நம்ம வந்து சாப்பிட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.